அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2020. மேஷ ராசிக்கான ராசி பலன். இந்த சார்வரி ஆண்டு தொடக்கத்தில் குரு சனி பார்வையால் எந்த இடையூறையும் உடைத்தெறிந்து முன்னேற்றம் காணலாம். உற்சாகமாக செயல்படுவீர்கள். மனதில் இருந்த உளைச்சல் மறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் ஆற்றல் மேம்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் பண உதவி கிடைக்கும். அதேபோல ஜூலை 7 தேதிக்கு பிறகு குருவின் அருளால் நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பொன் பொருள் சேரும். புகழுடன் வாழலாம். மனப்புழக்கம் அதிகரிக்கும். மன நிம்மதி அடைவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைகளும் அறிவுரையும் உங்களுக்கு கிடைக்கும். தோழிகள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பதவி தேடி வரும். ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இடையூறுகள் மறையும். வியாபாரிகளுக்கு ஜூலை 7 தேதிக்கு பிறகு வளர்ச்சி காண்பார்கள். உங்களது ஆற்றல் வெளிப்படும். சிலர் வியாபாரத்தை விரிவுபடுத்துவார்கள். அரசு பணியாளர்கள் நவம்பர் 13 தேதி வரை பணியில் மேம்பாடு காண்பார்கள். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஜூலை மாதம் 7 தேதிக்கு பிறகு வேலைப்பளு குறையும். ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் ஜூலை 7 தேதிக்கு பிறகு உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பார்கள். வக்கீல் தொழில் செய்பவர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களுக்கு ஜூலை 7 தேதி முதல் நவம்பர் 13 தேதி வரை வேலையில் ஆர்வம் பிறக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகள் நவீன வேளாண்மையை கையாண்டு நல்ல வருமானம் காணலாம். மாணவர்கள் ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை சிறப்பான பலன்களை காணலாம். சுமாரான பலன் என்று பார்த்தால் தொழில் அதிபர்களுக்கு சனி பகவானால் முயற்சிகளில் சிறு தடைகள் வரலாம். எதிரிகளால் இடையூறு தலைதூக்கும். வியாபாரிகள் ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு நவம்பர் 13 பிறகு வேலைப்பளு அதிகரிக்கும். ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு மேலதிகாரிடம் சற்று அனுசரித்து போக வேண்டியது வரும். மருத்துவர்களுக்கு ஆகஸ்ட் 31 பிறகு வேலையில் அலைச்சலும் வேலை பழுவும் இருக்கும். வழக்கறிஞர்கள் டிசம்பர் 23 பிறகு தங்கள் நடத்தும் வழக்குகளில் கவனமாக இருக்கவும். ஆசிரியர்களுக்கு நவம்பர் 13 பிறகு வேலைப்பழு அதிகரிக்கும். அரசு பணியாளர்கள் ஆகஸ்ட் 31 பிறகு கடந்த காலத்தைப் போல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. காவல்துறை எல்லை பாதுகாப்பு போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு ஆகஸ்ட் 31 பிறகு பண விரயம் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் ஆகஸ்ட் 31 பிறகு அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். கலைஞர்களுக்கு ஆகஸ்ட் 31 தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்காக விடாமுயற்சியை எடுக்க வேண்டியதிருக்கும். மாணவர்கள் நவம்பர் 13 பிறகு கவனத்துடன் படிப்பது நல்லது. பரிகாரம் என்று பார்த்தால் விநாயகர் அனுமன் வழிபாடு. சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றுவது. வியாழனன்று கொண்டக்கடலை தானம் செய்வது. இவற்றை பரிகாரமாக செய்தால் மேஷ ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.